ஒரு ஊர்ல ரங்கையா அப்படிங்கிற ஒருத்தன் அவனுடைய பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு அப்பா அம்மா வாங்கி வச்ச சொத்துன்னு எதுவுமே இல்ல. அவன் தனியா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துலதான் குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய மனைவி ஜானகியும் கூட அவளால முடிஞ்ச உதவிய புருஷனுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவங்க பிள்ளைகளான ஆனந்தும் கஸ்தூரியும் அப்பா அம்மா சொல்ற பேச்ச கேட்டு நல்லபடியா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அந்த குடும்பம் ஏழு குடும்பமா இருந்தாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஜானகி பிள்ளைங்க கிட்ட கடவுள் பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பா. அந்த குடும்பத்துல எல்லாருமே எப்பவுமே பெருமாளுக்கு தான் பூஜைய செய்வாங்க. கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையுமே பெருமாள் கிட்ட தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் ரங்கையா வயல்ல விளைஞ்ச நெல் மூட்டை எல்லாத்தையுமே மாட்டு வண்டியில வீட்டுக்கு கொண்டு வந்தான். எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டு வாசல்ல அடுக்கி வச்சான். இங்க இந்த நெல்ல இருந்து கொஞ்சம் எடுத்து பொங்கல் செஞ்சு முதல்ல பெருமாளுக்கு வச்சு படைச்சிடலாம். அதுக்கப்புறமா நாம பயன்படுத்திக்கலாம். சரி ஜானகி, அவரு நம்மள பாக்குறதால தானே நாம சந்தோஷமா இருக்கோம். அவருக்கு வச்சதுக்கு அப்புறமா நாம சாப்பிட்டா போதும். அப்படி அவங்க அந்த மூட்டையில இருந்து கொஞ்சம் நெல்லை எடுத்து பெருமாளுக்கு பொங்கல் செஞ்சு அதை நைவேத்தியமா வச்சாங்க. அப்படி அதை சாமிக்கு வச்சு படைச்சதுக்கு அப்புறம்தான் மிச்ச அரிசி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க. ஏங்க, இந்த தடவை விளைச்சல் வித்தா நிறைய லாபம் கிடைச்சா நல்லா இருக்கும். நம்ம வீட்டை உடனே நாம சரி பண்ணியாகணும். பாருங்க, மேல ஓடு எல்லாமே கிட்டத்தட்ட உடஞ்சே போயிடுச்சு. இப்படியே இருந்தா அடுத்து வரப்போற வெயில் காலத்துல நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும். தப்பி தவறி மழை பெஞ்சதுன்னா இன்னும் அவ்வளவுதான் சங்கதி. ஆமா ஜானகி, பணம் வந்ததும் முதல்ல வீட்டை சரி பண்ணலாம். பசங்களுக்கும் இப்ப கோடை விடுமுறை விட்டு இருக்காங்கல்ல, நமக்கு அவங்க உதவியா இருப்பாங்க. சரிப்பா, வீட்டுக்கு தேவையான மரக்கட்டை பனை ஓலை எல்லாம் நான் எடுத்துட்டு வரேன். வீடு கட்டினதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் தொடச்சு நான் வீடு முழுக்க கோலம் போடுறப்பா. அப்படி ரெண்டு நாளுக்கு அப்புறமா ரங்கையா அவகிட்ட இருக்கிற நெல் மூட்டை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போய் ரைஸ் மில் முதலாளி கிட்ட கொடுத்தான். இங்க பாரு ரங்கையா, எனக்கு வர வேண்டிய பணம் இன்னும் வரல. இப்ப நான் உங்ககிட்ட இருந்து அரிசி வாங்கினாலும் என்னால உடனே பணம் கொடுக்க முடியாது. பணம் ஒரு மாசத்துக்கு அப்புறமா வேணா தரேன். என் வீடு இப்ப சுத்தமா சரியில்லைங்க. பணம் கிடைச்சா வீட்டை சரி பண்ணிக்கலான்னு நினைச்சேன். நெல் மூட்டைங்களை வீட்டில் வச்சாலும் மழை வந்ததுன்னா சுத்தமாக நனைஞ்சி வீணா போயிடும் இல்லைங்களா? நீ சொல்றதும் உண்மைதான் ரங்கையா. சரி, ஒன்று பண்ணலாம். உன் நெல் மூட்டை எல்லாத்தையும் இங்கேயே வச்சுட்டு போயிடு. இந்த மூட்டைங்களுக்கு என்ன விலையோ எனக்கு பணம் வந்த உடனே அதை நான் உனக்கு கொடுத்துட்றேன். விலை அதிகமானாலும் குறைஞ்சாலும் இன்னைக்குக்கான விலையே கொடுக்குறேன். சரிங்கய்யா, உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில கொடுத்துட்டு போறேன். அப்படி ரங்கையா நெல் மூட்டை எல்லாத்தையுமே ரைஸ் மில் முதலாளி கிட்ட கொடுத்து ஒரு சீட்டை எழுதி வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புனான். பணம் வாங்கிட்டு வந்தீங்களா? நாம நம்ம வீட்டு வேலைய ஆரம்பிச்சிடலாம்ல? இல்ல ஜானகி, மில்லு ஓனரு பணம் கொடுக்கல. இப்போதைக்கு அவர்கிட்ட பணம் இல்லையாமா, அதனாலதான் இந்த சீட்டை கொடுத்து அனுப்புனாரு. ஒரு மாசத்துக்கு அப்புறமா இந்த சீட்டை கொண்டு போய் கொடுத்தா அப்ப அவரு பணம் கொடுப்பாரு. அது வரைக்கும் நாம எப்படிங்க இந்த வீட்டுல இருக்கிறது? வெளிய வெயில் பாக்குறீங்களா இல்லையா? வெயில் உள்ள வேற அடிக்குதுங்க, தாங்கவே முடியல. அப்படி ரங்கையாவும் ஜானகியும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. இப்படியே சில நாட்களும் போச்சு. வெயில் ரொம்ப அதிகமாச்சு. வீட்டோட ஓடெல்லாம் உடஞ்சு போயிருந்ததுனால நேர வெயில் வீட்டுக்குள்ளதான் வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வெயில் தாங்க முடியாம பசங்களும் கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க. அம்மா, வீட்டுக்குள்ள இருக்கவே முடியலம்மா. வெயில் பாரு, நேரா வீட்டுக்குள்ளேயே அடிக்குது. ஆமாமா, என்னாலயும் இந்த வெயில தாங்கவே முடியல. பேசாம ஒண்ணு பண்ணலாமாமா, கொஞ்ச நாளைக்கு நாம பாட்டி வீட்டுக்கு போயிடலாம். அங்கேயாவது நாம சந்தோஷமா இருக்கலாம்ல. உனக்குதான் தெரியும் இல்லம்மா, நாம ஏழைங்கன்றதுனால யாரும் நம்மள அவங்க வீட்டுக்குள்ள வரவிட மாட்டாங்கன்னு. எல்லாருக்கும் பணம் தான் முக்கியம். பணம் இருக்கிறவங்களோட தான் எல்லாரும் நட்பாவே பழகுவாங்க. நமக்கு இனி அந்த பெருமாள் தாமா துணை. அப்படி ஜானகி அவங்க பிள்ளைங்க கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் ஆனந்த்க்கும் கஸ்தூரிக்கும் ஜுரம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க உடம்பு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பசங்க ரெண்டு பேருக்கும் ஜுரம் அடிக்குதுங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஒரு தடவை ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாமா? அப்படி ரங்கையாவும் ஜானகியும் பசங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்ப ஹாஸ்பிட்டல்ல பசங்களை செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் இப்படி சொன்னாரு. பசங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவங்களுக்கு வெயில் ஒத்துக்கல போல. குளிர்ச்சியா இருக்கிற இடத்துல அவங்கள வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட எந்த வேலையும் வாங்காதீங்க, நல்ல சாப்பாடு கொடுங்க. அப்படி டாக்டர் சொன்னதுனால ரங்கையா ஜானகி ரெண்டு பேரும் பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க.
பாத்தீங்களாங்க, இந்த வீடாலதான் பசங்களுக்கு ஜுரமே வந்திருக்கு. வர வேண்டிய பணம் கைக்கு வந்திருந்தா வீட்டையாவது நாம சரி பண்ணிருக்கலாம். அப்போ பசங்களுக்கு இந்த நிலைமையும் வந்திருக்காதுல்ல. என்ன பண்றது ஜானகி, நான் பணத்துக்காக எவ்வளவோ முயற்சி எடுத்தேன். அந்த மில்லு ஓனரும் இன்னும் பணம் கிடைக்கலன்னு என திருப்பி அனுப்பிட்டாரு. இப்ப நான் மட்டும் என்ன பண்றது? நான் இப்பவே போய் பக்கத்து வீட்டு சுஜாதா கிட்ட கொஞ்சம் பணத்தை கடன் கேக்குறேன். நம்ம வீடு சரி பண்ணாதான் பசங்களையும் சரி பண்ண முடியும். அப்படி சொல்லி ஜானகி அவளுடைய தோழியான சுஜாதாவை பார்க்க போனா. சுஜாதா ஜானகியோட வீட்டுக்கு பக்கத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருந்தா. என்ன ஜானகி இங்க வந்திருக்க? பார்க்கும் போதே ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன நடந்துச்சு? சுஜாதா, என் நிலைமை சுத்தமா சரியில்ல. உனக்கு தெரியும்ல என் வீடு பத்தி, எப்ப வேணும்னாலும் இடிஞ்சு விழுற நிலைமையில இருக்கு. அது மட்டும் இல்ல, வீட்டோட கூரையும் சரியில்லல்ல, அதனால வெயில் நேர வீட்டுக்குள்ளேயே வந்து அடிக்குது. அதனால பசங்களுக்கும் ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. எப்படியாவது வீட்டை நான் சரி பண்ணியே ஆகணும். அதான் கொஞ்சம் பண உதவி செய்வியான்னு கேட்க வந்தேன். உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது ஜானகி. ஆனா என்ன பண்றது, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. உனக்குதான் தெரியும்ல நானும் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவ தானே. என்கிட்ட மட்டும் அவ்வளவு பணம் எப்படி இருக்கும்? அப்படி சுஜாதா பணம் இல்லன்னு சொன்னதுனால ஜானகி ரொம்ப வருத்தமா வீட்டுக்கு வந்தா. அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தர நேரம் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் பெருமாள் சிலைக்கு முன்னாடி உட்காந்துகிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க. சுவாமி, நான் எப்பவுமே உன்னதான் நம்பிக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு சுத்தமா உடம்பு முடியல. இந்த நிலைமையில இந்த வீட்டை சரி பண்ணலன்னா எங்களால வாழ முடியாது. நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சா ரங்கையா. ரங்கையாவோட நிலைமைய பார்த்து பெருமாளுக்கும் மனசு கரைஞ்சு போச்சு. உடனே பெருமாளும் ரங்கையாவுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கு உதவி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி பூலோகத்துக்கு கிளம்பினாரு. நேரா அவன் வீட்டு வாசலுக்கு முன்னாடி போய் நின்னாரு. பெருமாள் ரங்கையாவோட வீட்டு வாசல்ல இருக்கிற புல்ல அவரு கையால தொட்டாரு. அவ்வளவுதான், அந்த புல்லுக்கு சக்தி வந்துருச்சு. அது ரொம்ப குளிர்ச்சியா மாறிடுச்சு. உடனே பெருமாளும் சாதாரண ஆளோட உருவத்துக்கு மாறி ரங்கையோட வீட்டு கதவை தட்டினாரு. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என் பேரு வெங்கையன். உங்க வீடு ஏன் இப்படி இருக்கு? மேல்கூரை எல்லாமே வீணா போயிருக்க. இன்னும் ஏன் உங்க வீட்டை நீங்க சரி பண்ணல? வீட்டை சரி பண்ணணும்னா பணம் தேவைப்படும் இல்லீங்களா? அதனாலதான் பணத்துக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். பணம் கைக்கு கிடைச்ச உடனே வீட்டை நாங்க சரி பண்ணிடுவோம். அட, உங்க வீட்டுக்கு முன்னாடியே பச்சை புல்லு இவ்வளோ இருக்கு. இது ஒன்றும் சாதாரண புல்லு கிடையாது, ரொம்ப குளிர்ச்சியான புல்லு. இந்த புல்லை வச்சே உங்க கூரைய சரி பண்ணிக்கலாமே. இந்த புல்ல போட்டாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதே. அப்படி வெங்கையா சொன்னதுனால ரங்கையா அந்த புல்ல தொட்டு பார்த்தா. புல்லு ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வெங்கையா ரங்கையா ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க இருக்கிற புல்லை எல்லாத்தையுமே அறுத்து வீட்டு கூரைக்கு மேல போட ஆரம்பிச்சாங்க. மொத்தமா கூரைய புல்லாலேயே அவங்க கட்டினாங்க. பசங்களா, வீட்டு கூரைய புல்ல வச்சு சரி பண்ணிருக்கோம். இப்ப வீட்டுக்குள்ள போய் பாருங்க. அப்படி பசங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்போ ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சு. உண்மையிலேயே உள்ள ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. இத்தனை நாளா வீட்டுக்கு முன்னாடி இந்த புல்லு இருக்கு, ஆனா எங்களுக்கு இது தோணவே இல்ல. உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணே. சரி சரி, நான் உடனே வீட்டுக்கு போயாகணும். அங்க என் பொண்டாட்டி எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வேற கொஞ்சம் கோபம் அதிகம் அப்படின்னு சொல்லி பெருமாள் அங்கிருந்து வைகுண்டத்துக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் வீட்டுக்குள்ள இருக்கிற பெருமாள் சிலைக்கு முன்னாடி போய் பூஜை செஞ்சாங்க. அப்பா இங்க பாருங்க, சாமியோட நெகத்துல மண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கு. நெகத்துல இருக்கிற இந்த மண்ணையும் அப்படியே இங்க இருக்கிற புல்லையும் பாக்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்தது வேற யாரும் இல்ல, சாச்சாத் அந்த பெருமாள் தான் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி அவங்க எல்லாரும் பெருமாளுக்கு அவங்க நன்றிய தெரிவிச்சாங்க. ஒரு ஊர்ல ராஜேஸ்வரி அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுடைய புருஷன் பேரு ராகவையா. அவங்களுக்கு ஒரு புள்ள இருந்தான், அவனோட பேரு விஜய். விஜயோட பொண்டாட்டி பேரு கவிதா. ரொம்ப சந்தோஷமான குடும்பம் அது. அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பெருமாளுடைய பக்தர்களா இருந்தாங்க. அவங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் பெருமாளுடைய கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் செய்வாங்க. பெருமாளோட கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. மறுபடியும் ஏதாவது ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போகணும் போலவே இருக்கு. அட,
இந்த சின்ன சின்ன கிராமத்துல இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போற பழக்கம் உனக்கு எங்க இருந்துதான் வந்துச்சு? அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற கோயில பத்தி ஜனங்க யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கோயிலுக்கு போய் அந்த கோயில சுத்தப்படுத்தி அங்க பெருமாளுக்கு விளக்கேத்தி பூஜை பண்றதுலதான் எனக்கு சந்தோஷம். ராகவையாவும் அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி அந்த மாதிரி கோவில் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. இப்படி இருக்கும் போது ஒரு நாள் கனகாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு கோயில் இருக்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. இங்க பாரு விஜய், உங்க அம்மா மறுபடியும் ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொல்றா. அந்த கோவில் இங்கிருந்து 400 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதுதான் கனகாபுரத்துல இருக்கிற ஒரு பெருமாளுடைய கோவிலு. அப்படி அவங்க எல்லாரும் பஸ்ல அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் போகும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. மெதுவா ஆரம்பிச்ச அந்த மழை போக போக பெரிய மழையா மாறிச்சு. அப்ப அங்க வந்த வெள்ள நீரல அந்த பஸ்ஸும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அந்த விபத்துல ராகவையாவும் அப்படியே விஜயும் அவங்களுடைய உயிரை விட்டுட்டாங்க. ராஜேஸ்வரியும் கவிதா மட்டும்தான் உயிரோட இருந்தாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஊரை வந்து சேர்ந்தாங்க. ஒரே நேரத்துல வீட்டை சேர்ந்த ரெண்டு ஆம்பளைங்களும் இறந்து போனதுனால அவங்களால அந்த சோகத்தை தாங்கிக்க முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் இந்த கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிருக்கவே கூடாது. இன்னைக்கு என்னாலதான் என் புருஷன் என் புள்ள ரெண்டு பேருமே இப்ப இல்ல. ஐயோ, ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க? இதெல்லாம் நாம செஞ்ச பாவம் அத்தை, அதனாலதான் இப்படி நடந்திருக்கோம். நீங்க மொத்த பழியையும் உங்க மேல போட்டுக்கிறீங்களே, அப்படி யோசிக்காதீங்க. இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, அப்படி நடந்துருச்சு. அப்படி கவிதா அவளுடைய மாமியார கொஞ்சம் சமாதானப்படுத்தினான். ராகவையா விஜய் ரெண்டு பேரும் இறந்து போனதுனால பணம் சம்பாதிக்கிறது முழுசாவே நின்னு போச்சு. ஒரு நாள் ருத்ரையா அப்படிங்கிற ஒருத்தன் ராஜேஸ்வரி தேவியோட வீட்டுக்கு வந்தான். ராகவையாவும் விஜயும் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்காக என்கிட்ட நிறைய பணத்தை கடனா வாங்கியிருக்காங்க. கடனை தீக்காமலே ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க. ரொம்ப நாளா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப வேற வழி இல்லாம வந்து கேக்குறேன். ஆமா அத்தை, மாமாவும் அவரும் இவர்கிட்ட கடனுக்கு பணம் வாங்கினது உண்மைதான். ஐயோ, இப்போ என்ன பண்ணி இந்த கடனை தீக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இங்க பாருங்க ருத்ரையா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு இன்னொரு மாசம் அவகாசம் கொடுங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு உங்க கடன் பணத்தை நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்னு ராஜேஸ்வரி ருத்ரையா கிட்ட கெஞ்சி கேட்டாங்க. அவங்களுடைய நிலைமைய புரிஞ்சுகிட்ட ருத்ரையாவால எதுவுமே சொல்ல முடியாம அவங்க கேட்ட அவகாசத்தை கொடுத்துட்டாங்கிருந்து போயிட்டான். அதுக்கப்புறமா ராஜேஸ்வரி கவிதா ரெண்டு பேரும் ஏதாவது வேலை தேடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லலிதா, உனக்கு விஷயம் தெரியும்ல, என் புருஷன் புள்ள ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்கன்னு. அன்னையில இருந்து வீட்டை நடத்துறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்ல போனா வீட்டுல சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு ஒரு கம்பெனி இருக்குல்ல, அங்க நிறைய பொம்பளைங்க வேலை செய்யறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கும் என் மருமகளுக்கும் அந்த கம்பெனியில வேலை போட்டு கொடுக்கறியா? இல்ல இல்ல ராஜேஸ்வரி, எங்க கம்பெனியில சாம்பிராணி தயார் பண்றது, அகர்பத்தி தயார் பண்றது, அப்புறம் நெய் விளக்கு தயார் பண்றது, இப்படிதான் வேலை இருக்கு. இது எல்லாமே கடவுளுக்காக நாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறது. அது நல்ல காரியமாச்சே. நீயும் உன் மருமகளும் ரெண்டு பேருமே விதவைங்க. ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி பொருள் எல்லாம் தொடக்கூடாது. அதனால என் ஃபேக்டரியில உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி லலிதா அங்கிருந்து உள்ள போயிட்டா. இன்னும் இவங்க எல்லாம் எந்த காலத்துல இருக்காங்க அத்தை? நம்மளுடைய நிலைமைய பார்த்து கூட அவங்களுக்கு கருணை வரலையா? இப்படிப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்கன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு எதுவுமே செய்ய முடியாதா? அப்படி ராஜேஸ்வரி கவிதா வேலை தேடாத இடம்னு ஒண்ணு இல்ல. ஆனா யாரும் அவங்களுக்கு வேலையும் கொடுக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாள் ருத்ரையா ராஜேஸ்வரி தேவியோட வீட்டுக்கு வந்தான். மறுபடியும் இப்படி உங்ககிட்ட வந்து பணம் கேட்க எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இன்னும் ஒரு மாசத்துல என் பொண்ணு கல்யாணம் இருக்கு. பொண்ணோட கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாகும்னு உங்களுக்கு தெரியும்ல. தயவு செஞ்சு என் பணத்தை எனக்கு திரும்ப கொடுங்க அப்படின்னு ருத்ரையா கேட்டப்போ ராஜேஸ்வரி தேவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. உங்களை கஷ்டப்படுத்துற எண்ணம் எங்களுக்கு சுத்தமா இல்லைங்கய்யா. இங்க யாரும் எங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப எங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வழிதான்.
நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வீட்டை விக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுல கிடைக்கிற பணத்துல உங்களுடைய கடனை நாங்க தீத்துடுறோம். ஐயோ அத்தை, இந்த வீட்டையே வித்துட்டீங்கன்னா நாம எங்க போறது? நமக்குன்னு இருக்கிறது இந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தானே? இப்போதைக்கு நம்ம குடும்பமானத்தை காப்பாத்த வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கே. என் புருஷனுக்கோ என் புள்ளைக்கோ இந்த ஊருக்குள்ள எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு ராஜேஸ்வரி தேவி அந்த வீட்டை வித்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த வீட்டை வித்து கிடைச்ச பணத்துல அவங்க கடனையும் தீர்த்துட்டாங்க. இருந்த ஒரே ஒரு வீட்டையும் வித்துட்டதுனால ராஜேஸ்வரி கவிதா ரெண்டு பேரும் இப்ப தெருவுக்கு வந்துட்டாங்க. பாவம், ரெண்டு பேரும் அங்கிருந்து தூரமா போய் ஒரு மரத்துக்கடியில உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. வெயில் வேற அதிகமா அடிச்சுக்கிட்டு இருந்ததுனால வெயில் தாங்க முடியாம ராஜேஸ்வரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஐயோ அத்தை, என்ன சத்த, இங்க பக்கத்துல எங்கேயும் ஒரு சின்ன குடிசை கூட இல்லையே. ஐயோ, தண்ணிக்கு ஒரு கிணறு கூட இல்லையே. இப்ப நான் தண்ணிய எங்க இருந்து எடுத்துட்டு வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த கவிதா பக்கத்துல ஒரு ஆளு குடிக்கிறதுக்கு தண்ணிய எடுத்துட்டு வந்தாரு. என் பேரு பெருமாள், தண்ணிய தானமா தேடிக்கிட்டு இருக்க, இதோ இந்த தண்ணிய எடுத்துக்கோமா. அப்படி பெருமாள் கொடுத்த அந்த தண்ணிய ராஜேஸ்வரி முகத்துல தெளிச்சா கவிதா. ராஜேஸ்வரியும் கண் முழிச்சாங்க. நீங்க செஞ்ச உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேங்க ஐயா. அதெல்லாம் இருக்கட்டும், உங்களை பார்த்தா பெரிய வீட்டு பொம்பளைங்க மாதிரி தெரியுதேம்மா. ஆனா ஏதோ கஷ்டத்துல இருக்கிற மாதிரியும் தெரியுது. உங்க கஷ்டம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு பெருமாள் கேட்டப்போ கவிதா ராஜேஸ்வரி ரெண்டு பேருமே நடந்த விஷயத்த சொன்னாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு வீடு வேணும், அவ்வளவுதானே? நான் ஒரு மேஸ்திரி தான், என்கிட்ட வீடு கட்டுறதுக்கு மண்ணும் இருக்கு. நீங்க எனக்கு உதவி செய்யறீங்கன்னா சொல்லுங்க, நம்ம மூணு பேரும் சேர்ந்து இங்க ஒரு மண் வீட்டை கட்டலாம். அப்படி மாமியார் மருமக ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா பெருமாள் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல போய் கொஞ்சம் மண்ண அந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்தான். அப்படி பெருமாள் அந்த மண்ணோட கொஞ்சம் சாணத்தையும் கலந்து அதை சேரா மாத்தினான். அதுக்கப்புறம் அந்த மண்ணை வச்சு ஒரு வீட்டையும் கட்ட ஆரம்பிச்சான். அப்படி ரெண்டு நாள் வரைக்கும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒரு மண் வீட்டை கட்டி முடிச்சாங்க. உங்க கதை எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுகிட்டது என்னன்னா, உங்களோட இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் நீங்க கும்பிடுற அந்த பெருமாள் தான். அன்னைக்கு மட்டும் நீங்க அவர் கோயிலுக்கு போகாம இருந்திருந்தா இந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்காதுல்ல. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பெருமாள்னா எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உன்ன மாதிரி ஒரு ஆளு கட்டின வீட்டுல நாங்க இருக்க முடியாது அப்படி சொல்லி ராஜேஸ்வரி கவிதாவை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கோவமா போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு மனுஷ உருவத்துல இருந்த பெருமாள் அவருடைய உருவத்துக்கு மாறினாரு. உங்க பக்திய பார்க்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப அவங்க செய்யற தவற கடவுள் மேலதான் போடுறாங்க. நீங்களும் அப்படித்தான் சொல்லுவீங்களோன்னு சோதிச்சு பார்த்தேன். ஆனா உங்களுடைய மனசு ரொம்ப தூய்மையானது. அப்படி பெருமாள் அந்த மாமியார் மருமகளுக்கு கொஞ்சம் தங்கத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. அப்படி அன்னையில இருந்து பெருமாள் கட்டி கொடுத்த அந்த மண் வீட்டுல மாமியார் மருமக சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு அவரு கொடுத்த நகையை வித்து அதுல ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.